அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய வாழ்க்கையில் கோசரப்படி, அதாவது ராசி பலன்கள் மூலம் பலன்கள் நடக்குமா, அல்லது லக்கினத்திற்கு அமையும் திசைகள் மூலம் பலன்கள் நடக்குமா என்பதை பற்றி பார்ப்போம். திசா பலன் ராசி பலன் இரண்டுமே முக்கியம் என்றாலும் கூட, ஒருவருக்கு நடக்கும் திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை நடக்கின்ற பொழுது, அந்த காலகட்டங்களில் ஏழரை சனி, அஷ்டமச்சனி மற்ற கிரகங்களின் கோசரங்கள் மோசமாக இருந்தாலும் கூட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது. பின்னும் முக்கியமாக அஷ்டவர்க்கம் என்று சொல்லக்கூடிய அஷ்டவர்க்கத்திலே சனிக்கு 39 பரல்களும், குருவுக்கு 56 பரல்களும், புதனுக்கு 54 பரல்களும், சுக்கிரனுக்கு 52 பரல்களும், சூரியனுக்கு 48 பரல்களும், சந்திரனுக்கு 49 பரல்களும், செவ்வாய்க்கு 39 பரல்களும் சோதிட சாஸ்திரத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ராசிகளில் கோசரமாக ஒரு குறிப்பாக உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். சனி ஏழரை சனியாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்திலே அதிகமான பரல்கள், அதாவது 4-6-7 வரை பரல்கள் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு ஏழரை சனி பாதிப்பை ஏற்படுத்தாது. அது மட்டுமல்லாமல் அந்த கால கட்டங்களில் அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது, அதை ஏற்படுத்தாது. உதாரணத்திற்கு மீன லக்கினம், கடக லக்கினம் இருந்து லக்கினம் 5-9 இந்த இடங்களில் இருந்து ராகு திசை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஏழரை சனி அதிகமான பாதிப்பை கொஞ்சமும் கூட ஏற்படுத்தாது என்பது சோதிட சாஸ்திரத்தினுடைய முடிவாகும். லக்னத்திற்கு மோசமான திசைகள் நடக்கின்ற பொழுது, ஏழரை சனியாக வந்தாலும் அல்லது ராகு கேதுக்கள் 2-8 இருந்து இருந்தாலும், அப்பொழுது அந்த ஜாதகருக்கு மிகவும் அதிகமான பொருள் சேதங்களும் தொழில் நஷ்டங்களும் உண்டாக்கும் என்பது. மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய திசைகள் நடக்கும்போது ஏழரை சனி வந்தால் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது. பெரிய தொழில்கள் ஆரம்பிப்பது, நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, புதிய தொழில் ஆரம்பிப்பது, இப்படியெல்லாம் ஆரம்பித்தால் அந்த தொழில் நின்றுவிடும். ஆதலால் நன்றாக யோசனை செய்து ஆரம்பிக்க வேண்டும். அஷ்டவர்க்க பரலிலே எந்த ஒரு கோசரமாக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, ராகு கேதுகளுக்கு அஷ்டவர்க்க பரல் இல்லை. 4-6 வரைக்கும் அந்த வீட்டிலே சஞ்சார காலங்களாக இருந்தால், அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு மோசமான பலன்களை கொடுக்காது. குறிப்பாக கடக லக்னம் கடக ராசி என்று வைத்துக்கொள்வோம், சனி திசை நடக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நடக்கின்ற பொழுது ஏழரை சனி வருகின்ற காலம் ராகு திசையோ யோக திசைகளோ இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு மிக அதிகமான பாதிப்புகளை தரும் என்பது.